வணக்கம் மக்களே, கொஞ்சம் விதைகள் ரெடியா எடுத்து வச்சிருக்கோம், அதைத்தான் இன்னைக்கு உணவு போறோம். சோ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாமா? நிறைச்சு வச்ச ட்ரேல சின்ன சின்ன ஹோல்ஸா போட்டுட்டு அதுல சாணியில முக்கி எடுத்த விதைய ஊனி வச்சுக்கலாம். முதல்ல யாழ்ப்பாண முருங்கை, அந்த விதையில ஒன்னு எடுத்து சாணி கரைசல்ல முக்கி எடுத்து நம்ம ஊனி வச்சிடலாம். அடுத்து செடி முருங்கை, இதுவும் சேம் ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னா, நம்ம விதைகளை ஊனிட்டு போனதுக்கு அப்புறமா அதில் பூச்சி எறும்பெல்லாம் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அடுத்ததாக செடியவரை. அடுத்து மஞ்சள் நிற மக்காச்சோளம், வயல் தேவைக்கு நம்ம நிறையா போட்டு பார்த்துருப்போம், வீட்டு பக்கத்திலே நம்ம யூஸ்க்காக போட்டு வச்சுக்கலாம். முட்டைமண்டை, முளுக்குருண்டை. அடுத்து சிவப்பு சோளம், பார்க்க செம்ம அட்ராக்டிவாக ரெட் கலரில் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் போட்டு சாப்பிட்டும் பார்த்துருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த வாட்டியும் முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். அடுத்து கருப்பு மக்காச்சோளம், இதோட விதைகள் வந்து பார்க்க அவ்வளோ டார்க்காக இல்லை, ஆனால் ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்ததும் கிடையாது இந்த கலரில். ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த கருப்பு மக்காச்சோளத்தை, கமெண்ட் பண்ணவும். ட்ரே ஃபுல்லாக குச்சி வச்சு போட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி. பாப்பாவை பார்த்து சிரிச்சா பாப்பாக்கு வெக்க வந்துடும். உடனே இந்த இதுல நினைச்சுக்க, ஏதாவது கோழி சிந்தி போடுது இல்ல சாணியில போறதுனால வரல, ஏதோ ஒண்ணு வச்சுக்க. நம்ம இந்த இது பேக்கப் வச்சிருந்தோம்னா, இங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அடுத்து மரவெண்டை போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இதில் வெஜிடபிள்ஸ், இந்த கீரை வகைகள் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். பழங்கள் அந்த செடிகள்லாம் இனிமேல் தான் வாங்கி வைக்கணும். உங்கள் அண்ணத்தில் கருவேப்பில என்னங்கிட்டு இங்கே தொட்டு பார், கண்ணத்தில் தொட்டு பார், கண்ணம் கண்ணத்தூ எங்கே இருக்குது, கண்ணத்தில் தொட்டு பார், இன்னும் கொஞ்சம் மேலே விழுந்துருச்சு. அடுத்து வந்து அந்தி மல்லி. அடுத்து வந்து கொத்தவரை. நம்ம ஆல்ரெடி கொத்தவரை வந்து ஒரு நாலு செடிக்கிட்ட வச்சிருந்தோம், செடி ஃபுல்லாக கொத்து கொத்தா காய்க்கும். நம்ம கொத்தவரைங்க சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றத விட வத்தல் வறுத்து சாப்பிடுவோம்ல, சரியான டேஸ்டாக இருக்கும். உங்கள் யாருங்களும் அதை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து சித்தகத்தி. இதில் அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்தாத, ஏற்கனவே போட்டிருக்காத விதைகள் தான் வந்து விதைச்சிருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? என்ன காரணம் தெரியல, ஒரு செடி மட்டும் தான் வந்துச்சு, கொடியை பிடிச்சதாலேயோ என்னவோ அந்த செடியே ஃபுல்லா அப்படியே பட்டு போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு வெண்டை. இதுல வந்து பல காய்கறிகள் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தாத காய்கறிகள் தான் இருக்கு. சின்ன பிள்ளைகளெல்லாம் மாயிலையை பிச்சு இதில் ஹேண்ட்பேக்லாம் செஞ்சு விளையாடுவாங்கல்ல, ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்திலேயே சிவப்பு, அது வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து மொச்சை, வரி மொச்சை வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தா பழைய வெண்டைக்காய் விதை இருந்துச்சு, ஸோ அதையும் நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம், முளைச்சா பார்த்துக்கலாம். என்னது, ஹேண்ட்பேக்கா இல்லை பூட்டா? எடுத்த ஹேண்ட்பேக் வச்ச பூட்டு.
மஞ்சள் ஊனி வைக்கிறதுக்காக இந்த குழியெல்லாம் நோண்டி வச்சிருக்கோம். என்ன அப்புறம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்க போறாங்க. கையால இந்த ஒண்ணுல மட்டும் கருமஞ்சள் வச்சிருக்கோம் நாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீ. நம்ம எல்லாம் அப்லோட் பண்றேன், அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட்? அப்புறம் அடிச்சுடுங்க. கழுவி கழுவி ஊத்த போறீங்களா? படிக்கட்டுலாம் வந்துருமா? நேரா போயிட்டு படிக்கட்டு போய் சுத்தி சுத்தி போற மாதிரி அடுத்த அடி போல மேகத்துல மட்டும் ஏறணும். அவங்க வந்து கொடுமைப்படுத்துவாங்களாம். எப்போ என்னென்னலாம் புழுறா? என்ன பேசுறே கேக்காது. இது வந்து அடுக்கு சம்மங்கி நல்ல வேர்லாம் விட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுல பாரு ரீ ஒமுஞ்சன அதுல இருக்கிறேன். என்னைக்குமே அழகா இருக்காது.